Hello students, good morning to all. Now we are going to social subject, learn about house we live in. Okay, a house protect us from heat, cold, rain, animals and enemies. Namakku eppadi cloth vandu namakku eppadi use a irukudho, dress namakku eppadi use a irukudho, adhe maadhiri namakku veedu thevapadudhu. Yen namma veetla poi irukrom, velila poi irukna alla, yen namma veetukulla irukrom appadina வீடு எதுக்கு பாதுகாப்பாக இருக்குது அப்படின்னா ஹீட்டு வெப்பத்துக்கும் கோல்டு குளிர்காலத்துலேயும் மழை காலத்துலேயும். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ்லேருந்து ஏதாச்சும் இப்போ நாய் வேறு ஏதாவது பாம்பு இதெல்லாம் குரங்கு அது மாதிரிலாம் வந்து நம்மளாம் கடிச்சிரும் இல்லையா, அது மாதிரி நம்ம அனிமல்ஸில் இருந்தோம். எனிமல்ஸில் தான் திருடர்கள் எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் நமக்கு வீடு தேவைப்படுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹவுஸஸ் ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் types of some houses are big and some small. அதாவது வீடுங்க வந்து ஒரே மாதிரி இருக்கா, இப்போ உங்கள் வீடு சின்னதாக இருக்குது, இன்னொரு வீடு பெருசாக இருக்குது, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பல்வேறு வகையான வீடுகள்லையும் இருக்குது. சரிங்களா, ஒரே மாதிரி வீடு கட்ட மாட்டாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்று கச்சா ஹவுஸ். கச்சா ஹவுஸ் ஆர் மேட் ஆஃப் மட் அண்ட் ஸ்ட்ரா. மட்டுனா சேர். இப்போ கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா, சேர் வச்சு சோறு வச்சு அது மேலே அந்த வைக்கோல்லாம் வச்சு வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க, அதை பார்த்தா நம்ம குடிசை வீடு மாதிரி தெரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பக்கா ஹவுஸ். பக்கா ஹவுஸ் ஆர் மேட் ஆஃப் பிரிக்ஸ், சிமெண்ட் அண்ட் ஸ்டீல். இல்லைனா சிமெண்ட்னா சிமெண்ட்டு, பிரிக்ஸ்னா செங்கல்லாம் வச்சு ஸ்ட்ராங்காக கட்டி மாடி வீடு மாதிரி கட்டியிருப்பாங்க இல்லையா, அது மாதிரி வீடுங்க பக்கா ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஹவுஸ் ஹேவ் பிளாட் ஆர் ஸ்லாப்பிங் ரூப்ஸ். அதாவது சில வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா தட்டையாகவும் அதுக்கப்புறம் சாய்வான கூரையும் போட்டிருப்பாங்க. ஏன் அது மாதிரி சாய்வாக கூரையெல்லாம் போடுறாங்க அப்படின்னா, இன் சம் பிளேசஸ் சச் அஸ் த மவுண்டைன்ஸ் இட் ட்ரெயின்ஸ் அண்ட் ஏ ஸ்னோஸ் எ லாட். அதாவது வந்து இப்போ மலைப்பகுதியிலலாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அங்கெல்லாம் ரொம்ப மழையாக இருக்கும். எப்போ பார் அந்த மலைப்பகுதியிலலாம் மழை பெஞ்சிட்டே இருக்கும், பனி விழுந்துட்டே இருக்கும். அப்போ அந்த மழை பெய்யறதும் பனி விழுறதும் வந்து ஈஸியாக கீழே விழுறதுக்காக தான் அந்த சாய்வான குறையை வந்து இது பண்ணுவாங்க, வச்சுருப்பாங்க வீட்டிலலாம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஹவுஸ் வி லீவ்னா நம்ம வீடு எதுக்கு தேவைப்படுது, நம்ம வீட்டில் எப்படி வாழ்கிறோம், என்னென்ன ஹவுஸ், டிஃப்ரெண்ட் ஹவுஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹவுஸ் இருக்குது, பக்கா ஹவுஸ் இருக்குது, கச்சா ஹவுஸ் இருக்குது, ஃப்ளாட் அண்ட் ஸ்லாப்பிங் ரூப்ஸ் இருக்குது, பல்வேறான கூரைகள். ஓகேங்களா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.